நல்ல பக்தியோடு அன்றாட பணிகளை நாம் ஆரம்பித்தால் ராத்திரி வரையிலே அந்த தினமானது நல்ல முறையிலே அமையும் என்பது நம்முடைய சமய நம்பிக்கை. அதே போன்று சுவாச நிலையை பார்ப்பது பசுமாட்டை தரிசனம் செய்து காலையில பசுமாட்டு கோ தர்சனம் புதியதாக வீடு கட்டி 40 லட்சம் 50 லட்சம் 50 கோடி எத்தனை 50,000 ஆரம்பிச்சு 50 கோடி வரைக்கும் எவ்வளவு பணம் செலவழித்து வீடு கட்டினாலும் அது முதல்ல செய்யக்கூடிய பெரிய கோபூஜை பண்ணி அந்த பசுமாட்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் பொது கிரகப்பிரவேசம் என்பது அமைந்திருக்கிறார். இருப்பது அந்த வீட்டிலே வசிப்பது மனிதர்களாக இருந்தாலும் பிரவேசம் என்பது முதல்ல பசுமாட்டம் கந்து குட்டியுடன் சேர்ந்த பசுமாட்டம். அது வந்து சாதாரண மண் வீடா இருக்கலாம், மொசைக்கு வீடா இருக்கலாம், மார்பிள் வீடா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த வீடா இருந்தாலும் மாடியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பொம்மையை கொண்டு போய் பசுமாட்டம் இது பண்ணி அதுக்கப்புறமா தான் ஆக பசுமாடு கண்ணு குட்டியுடன் சேர்ந்த பசுமாடு முதல்ல பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஐஸ்வர்யம் மங்களம் என்பது நம்முடைய பாரம்பரியமான நம்பிக்கை. இப்படி இந்த பசுவிற்கு கோமாதாவிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய தர்மத்திலே இவ்வளவு பணிகளை செய்து வருகிறார். தினசரி கோபூஜை செய்வது என்பது விசேஷம். அந்த கோமாதாவை பசுவை காப்பாற்ற வேண்டும். நல்ல தண்ணீருக்கு ஏற்பாடு செய்து, நல்ல புல்லுக்கு ஏற்பாடு செய்து, நல்ல விதமாக அதை காப்பாற்றினால் நம்முடைய தேசத்திற்கு சுபிட்சம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இப்படி பசுமாட்டை காப்பாற்றுவதன் மூலமாக நாமும் பயனடைகிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.